ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலர்ஜி நோயை பற்றிங்க. அலர்ஜி நோயிலே பலவிதமான அலர்ஜி நோய்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு விதமான அலர்ஜி நோயை பற்றி தாங்க. நமது சுற்றுச்சூழலில் மாசுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம குடிக்கும் நீர்லேயும் சரி, சுவாசிக்கும் காற்றுலேயும் சரி, உட்கொள்ளும் உணவுலையும் சரி, அனைத்திலுமே மாசுபடிஞ்சு அலர்ஜி நோய்கள் உருவாதுங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தியாகிட்டே போகிறதுனால பெரிய பெரிய நகரங்கள்லாம் மாசு அதிகமாகி இந்த அலர்ஜி வியாதியும் வந்து அதிகமாகிக்கிட்டு போகுதுங்க. இன்னும் எப்படியெல்லாம் அதிகமாகுது அப்படின்னா, மன அழுத்தம், மனசோர்வு, மதமிஞ்சிய கவலை, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அது மூலமாகவும் அலர்ஜி வியாதி அதிகமாகுதுங்க. இந்த அலர்ஜி வியாதி வந்து பரம்பரை பரம்பரையாக வரப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் இருக்குது பார்த்தீங்களா, நுரையீரல் அதோட சக்தி குறைவாக இருந்துச்சுன்னா அலர்ஜி நோய்கள் வருமா. அந்த அலர்ஜி நோய் எங்கெங்கே வரும் அப்படின்னா, மூக்கு, தோல், வயிறு, குடல், அதாவது கல்லீரல், இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து அலர்ஜி வியாதி வருமாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அலர்ஜி வியாதினா இப்போ நம்ம சுவாசம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த காற்றில் நிறைய மாசு பிடிஞ்சு நமக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறதுனால அந்த மாசெல்லாம் உள்ளே போய் நமக்கு வந்து மூக்கடைப்பு, அதிக தும்மல், மூக்கில் நமைச்சல், அதாவது சளி மாதிரி, சளி இல்லை அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி மூக்கில் ஒழுகிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு நடக்குங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப தலைவலி வரும், காய்ச்சல் வரும், உடல் சோர்வு இருக்கும், இப்படியெல்லாம் பலவிதமான கஷ்டங்கள்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க ஐகான் பட்டனையும் அமர்த்துங்க. அதாவது எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சத்தை புளிஞ்சு சாறு எடுத்து வெதுவெதுப்பான நீரில் புளிஞ்சு விட்டு குடித்தோம்னா இது உடனே கட்டுப்படுங்க. வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் புளிஞ்சு விட்டுருங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த நமக்கு மூக்கில் இருக்க நமைச்சல், மூக்கு அடைப்பு, சளி ஒழுகிறது, இதெல்லாம் வந்து உடனே நின்றுங்க. இது ஒரு சின்ன டிப் தான், ஆனால் எந்த செலவும் இல்லாமல் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு டிப்பு. வீட்டிலே இருக்கிறது இருக்கக்கூடிய பொருளை வச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இவ்வளோ பிரச்சனையுமே ஒரு செகண்டில் உங்களுக்கு போயிடும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.